ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா டாப் ஃபைவ் பெஸ்ட்டு சூப்பர் ஹீரோ மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்த்துக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபிஃப்த்தாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா கிரீன் லேண்டர். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2011 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபிலேருந்து 5.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியில் வந்து ஒரு ஏலியன் ஷிப் ஒன்று நம்ம ஹீரோ வீட்டுக்கிட்ட வந்து கிராஷ் ஆகுது. அந்த கிராஷான ஷிப்பு பார்த்துட்டு ஒரு ஏலியன் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்திங்கன்னா அடுத்த கிரீன் லேண்டர்னா தேர்ந்தெடுக்கப்படுது. அதாவது ஹீரோக்கு பார்த்திங்கன்னா ஒரு மோதிரம் ஒன்று கிடைக்குது. அந்த மோதிரத்தை பயன்படுத்தி பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவால் என்னென்னலாம் மனசில் நினைக்கிறாரோ அந்த விஷயங்களெல்லாம் ரியலாக பண்ண முடியும். பட் இந்த ஹீரோ இந்த சத்தியை வந்து ஹீரோ வேணான்னு அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா பூமிக்கு ஒரு பெரிய ஆபத்து ஒன்று வந்துட்டுருக்கு. அந்த ஆபத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவால் தான் தடுக்க முடியும். அதை வந்து எப்படி நம்ம ஹீரோ தடுத்தாருன்றதான் இந்த மூவியோட ஸ்டோரி லைன். அதாவது அவரோட பவர்கள் எல்லாம் எப்படி கட்டுப்படுத்தினாரு, அது இல்லாமல் பூமியை பார்த்திங்கன்னா அந்த ஆபத்துலேருந்து தடுத்தாரா இல்லையான்றதான் இந்த மூவியோட ஸ்டோரி லைன். இந்த மூவி பார்த்திங்கன்னா மேட்ரிக் ஃப்ரான்ச்சைஸை திரும்ப கன்யூ பண்ணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே மேட்ரிக்ஸ் உலகத்தில் நடந்த விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து மறந்துடுறாரு. மறந்த ஹீரோவுக்கு வந்து இந்த விஷயங்களெல்லாம் எப்படி திரும்ப அவங்க டீம் வந்து ஞாபகப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ மேட்ரிக்ஸ் உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்குது. அந்த ப்ராப்ளத்தையெல்லாம் ஞாபகம் வந்து அந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணால் நம்ம ஹீரோவால் தான் முடியும். அதனால் நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நடந்த விஷயங்களெல்லாம் எப்படி ஞாபகப்படுத்துகிறாங்க, அதுவும் இல்லாமல் ஞாபகம் வந்த ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த உலகத்தில் மேட்ரிக்ஸ் உலகத்தில் நடந்து வர பிரச்சனையெல்லாம் எப்படி தடுக்கிறாருந்தான் இந்த மூவியோட ஸ்டோரி லைன். ஏற்கனவே நீங்கள் மேட்ரிக் ஃப்ரான்ச்சைஸை பார்த்துருந்தீங்கன்னா இந்த மூவியை கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா மேட்ரிக் ஃப்ரான்ச்சைஸ் பார்த்துருக்கு இந்த மூவி இன்னும் பார்க்காம இருப்பேன் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த மூவியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் தேர்டாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா சம்மர் ரிட்டர்ன். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆகுது. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபிலேருந்து 5.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரி என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சம்மர் ரிட்டர்ன் அண்ட் நிமிஷன் ரெண்டு சூப்பர் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ். பட் இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஆகாது. அதனால பார்த்தீங்கன்னா சம்மரேட்டன் வந்து நெமிசியஸ் கொள்றதுக்காக ஒரு சக்தி வந்து ஆயுதம் சுத்தியில் ஒன்று தயாரிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்கிடையே ஒரு சண்டை ஒன்று வருது. அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா நெமிசியஸ் வந்து சம்மரேட்டன் கொண்டுட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெமிசியஸ் வந்து தலைமறைவாகிட்டார். அதுக்கப்புறம் எந்த மக்களுக்கும் உதவி செய்யலை அப்படின்னு சொல்லி பல மக்கள் நினைக்கிறாங்க. அது தெரிஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா தனக்கு எதிர் வீட்டில் இருக்கிறவர் வந்து நெமிசியஸ் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் அந்த நெமிசியஸ் நினச்ச அந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா நெமிசியஸ் வெளியே கொண்டு வரணும்னு பல முயற்சிகள் நடக்கிறாரு. இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கேங் பார்த்தீங்கன்னா சம்மரேட்டன் தயாரித்த அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி நிறைய கொலை அந்த மாதிரி ஊருக்குள்ளே கலவரத்தை ஏற்படுத்துகிறாங்க. இந்த கலவரத்தையெல்லாம் தடுக்கிறதுக்கு நெமிசியஸ் வந்தாரா இல்லையான்றதான் இந்த மூவியோட ஸ்டோரியில். இந்த மூவியோட கடைசி அதாவது கிளைமேக்ஸ் சீனெல்லாம் ரொம்ப பலமாக இருக்கும். அதுவும் ட்விஸ்ட்டோன்னு கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மூவியை பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் ஆன மூவி பார்க்க போகிறோம்னா சோனிக். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2020 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஏஎன்டிலேருந்து 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரி என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்க்ரீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு யூனிவர்ஸ்லேருந்து நம்ம பூமிக்கு ட்ராவல் பண்ணி வருது. ட்ராவல் பண்ணி வந்த இந்த கிரீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பூமியில் வந்து பார்த்திங்கன்னா தங்கியிருக்கு. இந்த ஸ்க்ரீச்சர்ஸ் வந்து நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சி இந்த ஸ்க்ரீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஹீரோ நம்ம வீட்லேயே அவரோட வீட்லேயே இடம் கொடுத்துட்றாரு. கொடுத்து இந்த ஸ்க்ரீச்சர்ஸ் நல்லா பார்த்துட்டு வராரு. ஆனால் இந்த ஸ்க்ரீச்சர்ஸ் தெரிஞ்ச இன்னொரு டீம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீச்சர்ஸோட பவரெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. இந்த முயற்சியெல்லாம் நம்ம எப்படி ஹீரோ தடுத்தாரு, அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்க்ரீச்சர்ஸ் சேவ் பண்ணாரா இல்லையான்றது இந்த மூவியோட ஸ்டோரி லைன். நம்ம லிஸ்ட்டில் ஃபைனலாக என்ன மூவி பார்க்கணும்னா பிளேட். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1998 ரிலீஸ் இருக்குது. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஐஎன்டிலேருந்து 7.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியில் பார்த்திங்கன்னா பாதி வேம்பைஸ் பாதி மனுஷங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த வேம்பைஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம மனிதர்களெல்லாம் கொண்டு நம்ம அதாவது வேம்பைஸ் சமூகத்தை பார்க்கணும்னு நினைப்பாங்க. இது தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வேம்பைஸை பார்த்திங்கன்னா வேட்டையாடுவார். ஆனால் வேம்பைஸாலாம் நம்ம ஹீரோவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா பாதி வேம்பையராகவும் பாதி மனுஷனாகவும் இருப்பார். அதனால் நம்ம ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற இந்த வேம்பைஸ் என்னென்னலாம் பண்ணுறாங்கன்றது இந்த மூவியோட ஸ்டோரியில். இந்த மூவி பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பார்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மூவியை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவியோட ஆக்ஷன் எல்லாம் வேறு லெவலில் எடுத்து வச்சுருப்பாங்க.